தஞ்சாவூரில் முதல்வர் ஜெயலலிதா பேனர் கிழிக்கப்பட்ட வழக்கில் விஜயகாந்துக்கு முன்ஜாமீன் கிடைத்துள்ளது. தஞ்சாவூரில் டிசம்பர் 28ஆம் தேதி தேமுதிக கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது முதல்வர் ஜெயலலிதா பேனர் கிழிக்கப்பட்ட வழக்கில் விஜயகாந்தை கைது செய்ய பிப்ரவரி 5ஆம் தேதி வரை தடை இருந்தது. இந்நிலையில் இவ்வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வியாழனன்று விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் ஆஜரான வக்கீல் வேலாயுதன் விஜயகாந்த் உத்தரவின் பேரிலேயே பேனர் கிழிக்கப்பட்டதால் அவரை கைது செய்ய வேண்டும் என்றார். இதற்கு பதிலளித்த நீதிபதி பிரகாஷ் இது அரசியல் விவகாரம், பெரிதுபடுத்த தேவையில்லை என்றார். விஜயகாந்தை கைது செய்து அவர்களிடம் விசாரணை மேற்கொள்ள தேவையில்லை, எனவே விஜயகாந்துக்கு நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்குகிறது என்றார். இவ்வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள 8 பேருக்கும் முன்ஜாமீன் வழங்குவதாக கூறிய நீதிபதி தஞ்சாவூர் 1வது நீதித்துறை நடுவன் மன்றத்தில் விஜயகாந்த் ஆஜராகி ஜாமீன் பெறலாம், தேவைப்படும் போது விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்றார். அதேபோல் மற்ற 8 பேருக்கும் தஞ்சை நீதிமன்றத்தில் 45,000 ரூபாய் செலுத்திவிட்டு ஜாமீன் பெறலாம் என்றும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார்.